ஹலோ வால் வெல்கம் பேக் டு சலஞ்ச் ஜூப் சரி தமிழா பல வருடங்களுக்கு பிறகு கூட்டுறவுத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அதுவும் எழுத்துத் தேர்வு கிடையாதுங்க பர்மனண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ இதை பொறுத்தவரையும் எழுத்துத் தேர்வு இல்லை அப்புறம் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க டேரெக்ட் இன்டர்வியூ நேர்முகத் தேர்வு மூலமாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம் மாதிரியே நம்ம ரெடி பண்ணி அதை ஃபில் பண்ணி வர செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழு தகவலை டீட்டெயில்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்பு பேப்பரில் வந்திருக்கு ஓகேவா ஸோ குவாலிட்டி வந்து இந்த அளவு தான் இருக்குது இந்த பேப்பர் ஆடை வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே படிங்க எங்கேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் ஆலை ஓகே ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ஸோ இங்கேருந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க ஸோ இதை பொறுத்தவரையும் ஐஎஸ்ஓ சான்று பெற்ற நிறுவனம் இங்கேருந்து வேலைவாய்ப்பு விளம்பர அறிக்கை வந்திருக்கு தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் அறிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் அதை எல்லாமே சேர்த்து தான் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் அதாவது அப்ரண்டிஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதுனால டெம்பரரியிலாம் கிடையாது இனிஷியலாக டெம்பரரியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களை பர்மனன்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு நீங்கள் தகுதி வாய்ந்தவங்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தொழிலாளர்கள் எடுக்கிறாங்க பயிற்சி தான் அதாவது அப்பரண்டிஸ் ஒர்க்கர் அதாவது ஒர்க்கர் லெவல் வேக்கன்சிஸ் தான் எடுக்கிறாங்க முதல் இரண்டு வருடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கான பயிற்சி இருக்கும் அதில் முதல் வருடம் பார்த்திங்கன்னா தினம் நானூறுரூபா உங்களுக்கு வந்து ஊதியமாக தராங்க இரண்டாம் வருடம் பார்த்திங்கன்னா தினம் ஐநூறுரூபா உங்களுக்கு வந்து ஊதியமாக தராங்க பதினெட்டுலருந்து முப்பத்திரெண்டு வயசு வரைவங்க அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது பிசிஎம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா முப்பத்தைந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னா நீங்கள் முப்பத்தி ஏழு வயசு வரையும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் முப்பது காலிப்பயணங்கள் மொத்தமாக இருக்குங்க ஸோ அந்த காலி பயணங்களோட இன சுழற்சி கொடுத்துருக்காங்க இருக்கிற முப்பது காலிப்பயணங்களை நாங்கள் எந்தெந்த வகுப்பினருக்கு பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பொது பிரிவினர் ஜிடிக்கு நாலு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பிரிவு எந்த கமிட்டியாக இருந்தாலும் தாராளமாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் எல்லாருக்குமே இதில் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற இன சுழற்சி முறையுமே நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் அதையுமே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் கல்வி தகுதி என்ன பிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி எயித்து பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து குறிப்பு பார்ப்போம் பணி நியமனம் செய்யப்படும் தொழிலாளர்கள் இரண்டு வருட பயிற்சிக்கு உட்படுத்தப்பட்டு பணித்திறன் மற்றும் நன்னடத்தை ஆகியவற்றின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய பரிசீலிக்கப்படுவர் அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல் இரண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பயிற்சி அதுக்கப்புறம் உங்களோட நன்னடத்தை நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்களை வந்து பர்மனெண்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க கேட்கல ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அரசு விதிமுறையின்படி நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை பின்பற்றப்படும் அதாவது கம்யூனுவல் ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த முறையின்படி அந்தந்த கம்யூனிட்டிக்கு அந்தந்த வேக்கன்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு அரசு திட்டம் சட்டம் ஸோ அது மாதிரி தான் நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு விதிமு விதிமுறையின்படி வயது தளர்வு அனுமதிக்கப்படும் அனுமதி வயது தளர்வு பற்றி நம்ம சொல்லியாச்சு பொது பிரிவினர்தான்னா பதினெட்டு வந்து முப்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்சி எஸ்டின்னா ப்ளஸ் அஞ்சு வருஷம் சேர்த்துக்கோங்க பிசிஎம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா ப்ளஸ் மூணு வருஷம் வந்து சேர்த்துக்கோங்க ஓகே நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தகுதி வாய்ந்தோர் தேர்ந்தெடுக்கப்படுவர் அதாவது இதுக்கு வந்து ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ தான் அப்ளை பண்ணுறீங்க அவங்க லிஸ்ட் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க அங்கே நீங்கள் இன்டர்வியூவில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே எப்படி அப்ளை பண்ணுறது தகுதியுடையவர்கள் தங்களது விண்ணப்பத்தை கீழ்கண்ட ப படிவத்தின் உள்ளபடி ஏ ஃபோர் அளவுதாளில் தட்டச்சு செய்து அதாவது ஒன்றும் இல்லைங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல இருக்கா இந்த டேப்லட் காலம் இருக்குது பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் இது மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்க சொல்லியிருக்காங்க செய்து தான் இந்த பாக்ஸ் குள்ளே இருக்கல செய்து தான் ஸோ நம்ம வந்து இது மாதிரி தட்டச்சு பண்ணிக்கணுமா அதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் இதே மாதிரியே நீங்கள் வந்து ஒரு விண்ணப்பத்தை ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெடி பண்ண ஏ ஃபோர் சைஸ் ஷீட் சைஸில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க கைப்பட பூர்த்தி பண்ணி நீங்கள் வந்து பதிவு தபால் மூலமாக அனுப்பணுமா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி விண்ணப்பம் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க ஏ ஃபோர் அளவுதாளில் தட்டச்சு செய்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சில நோட்டிஃபிகேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு டைமில் நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்களே இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு ஓகேவா ஸோ இதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி கட்டங்கள் எல்லாமே போட்டு இந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடு இது எல்லாத்தையுமே நீங்கள் கருப்பு பேனால் எழுதி ஆன்சர் எல்லாத்திலையுமே நீங்கள் வந்து ப்ளூ கலரில் நீங்கள் எழுதுறதுக்கும் வாய்ப்பு தருவாங்க ஸோ அது மாதிரி கூட நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் ஓகே எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செயின்சியர் தமிழ்நாடு கூட்டுறவு துணிநூல் பதனிடும் மாலை லிட் கமா நேசிஹெச் இருபத்தி ரெண்டு நே ஃபோர் டுவெண்ட்டி எயிட் பவானி மெயின் ரோடு வீரப்பன் சத்திரம் குள்ள அணி ஈரோடு சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ ஜீரோ ஃபோர் இந்த முகவரிக்கு நீங்கள் பதிவு அஞ்சல் மூலமாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர செப்டம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேப்பர் ஆடை நான் உங்களுக்கு டெலிகிராமில் போட்டு விட்றேன் நீங்கள் அதை போய்ட்டு நல்லா தெளிவாக பந்து பார்த்துக்கோங்க பட் இந்த குவாலிட்டி தான் எனக்கே கிடச்சிது ஓகே அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணலை ஓகே ஸோ இது மாதிரி தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிடணும் தொழிலாளர் பயிற்சி பதவிக்கான விண்ணப்ப படிவம் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிடணும் விண்ணப்பதாரரின் பெயர் தந்தை பெயர் ஸோ திருமணமான பெண்கள் அப்படின்னா கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறந்த தேதி அப்புறம் பாலினம் ஆனால் பெண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி அப்புறம் விண்ணப்பிக்கப்படும் பதவி அது ஒரு பதவி தான் இதில் இருக்குது பயிற்சி தொழிலாளி அதை கொடுத்துக்கலாம் அடுத்து எந்த வகுப்பினை சார்ந்தவர் ஸோ எந்த கம்யூனிட்டியில் வரீங்க அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் முன்னுரிமை தகுதிக்கான விபரம் ஸோ இதில் எதிலையாவது நீங்கள் ஒரு முன்னுரிமையில் வரீங்களா அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க என்னென்ன முன்னுரிமை இருக்குது அப்படின்னு பாருங்கள் கொரோனா தொற்றிலாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் ஸோ பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா அது ஒரு முன்னுரிமையில் வருது கொரோனா அதே மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிகளில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது தமிழக அரசு பள்ளிகளில் தமிழ் மொழி ப மொழிகளில் பயின்றவங்க அதாவது இப்போ எயித்து குவாலிஃபிகேஷனாக எயித்து வரையும் முற்றிலும் தமிழ் ஸ்கூலில் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது அப்புறம் போரில் உடல் தகுதியை இழந்த முன்னாள் இராணுவத்தினர் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்புறம் போரில் மரணம் அடைந்த ச அது தொடர்பாக உள்ளவங்களுக்கு அப்புறம் ஆதரவற்ற விதவிகளுக்கு முன்னுரிமை இருக்குது கலப்பு திருமண தம்பதியர்களுக்கு இதில் வந்து முன்னுரிமை இருக்குது பட் கலப்பு திருமணம் மீன்ஸ் தம்பதியில் ஒருவர் வந்து ஆதி திராவிடர் அல்லது பழங்குடி இனத்தவராக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த கலப்பு திருமணம் உங்களுக்கு வந்து அந்த முன்னுரிமை வழங்கப்படும் நீங்கள் எந்த எந்த ஒரு முன்னுரிமையிலையும் வரல அப்படின்னா இந்த இடத்துல ஏதும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து மதம் கொடுத்துக்கோங்க கல்வி தகுதி மற்றும் பயிற்று மொழி ஸோ கல்வித் தகுதி உங்களோட அதிகபட்ச கல்வி தகுதி என்ன மற்றும் பயிற்று மொழி தமிழாக இங்கிலீஷாக அதை நீங்கள் கொடுத்துக்கணும் ஆதார் கார்டு எண் கேட்டிருக்காங்க சொந்த ஊர் மற்றும் மாவட்டம் அப்புறம் முழு அஞ்சல் முகவரி ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு அப்புறம் முன் அனுபவம் இருக்குது அப்படின்னா அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோடய டீட்டெயில்ஸ் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பதிவு என்ன கொடுங்க இல்லைனா இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருங்க கட்டாயம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் ஸோ கீழே உள்ள இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட சைனை போட்டு நாள் மட்டும் வேண்டியது தான் ஓகே ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் பதிவு தபால் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இதோடு சேர்த்து ஆவணங்களோட ஜெராக்ஸையுமே நீங்கள் வந்து இணைச்சி அனுப்புங்க என்னென்ன ஆவணங்களோட ஜெராக்ஸ் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கல்விக்கானது அதிகபட்ச எல்லா கல்வி படிச்சிருக்கீங்க உதாரணத்துக்கு இப்போ டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா டென்த்து சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஓகே அதாவது அந்த ஓவரால் சர்டிஃபிகேட் மட்டும் போதும் வைஸ்லாம் வேணாம் அந்த முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குல்ல அது டென்த்து சர்டிஃபிகேட் அப்புறம் இல்லை டென்த்து மட்டும் தானே டென்த்து சர்டிஃபிகேட் மட்டும் ஸோ அடுத்து பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட் ஸோ டென்த்துலேயுமே இருக்கும் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அது ஓகே அடுத்து சாதி சான்றிதழ் ஸோ என்ன சாதி அப்படிங்கிறதுக்கான சர்டிவிகேட் இருக்குல்ல அதோட எல்லாத்தோட நகலை தான் நீங்கள் வச்சு அனுப்பணும் அடுத்து முன்னுரிமை தகுதி ஸோ நான் அதில் மென்ஷன் பண்ண முன்னுரிமையில் நீங்கள் எதுலையாவது வரீங்க அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு அடுத்து கட்டாயமாக உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸு நகல் இணைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆதார் கார்டோட ஜெராக்ஸு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ஜெராக்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு அதாவது நான் சொல்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ண பதிவு பண்ணது அதெல்லாம் இருக்குதுன்னா ஓகே இல்லைன்னா கட்டாயம் இல்லை ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோவை வந்து ஒட்டிடுங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மு அப்ளிகேஷனில் ஃபோட்டோ போட்டுருங்க கீழே வந்து உங்களோட சைனை போட்டுருங்க நாள் என்ன தேதி அப்படிங்கிறத குறிப்பிட்ருங்க அதுக்கு பின்னாடி உங்களோட கல்விக்கான சான்றிதழ் அதோட ஜெராக்ஸு சாதிக்கான சான்றிதழ் அதோட ஜெராக்ஸு பர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அது ஆதார் எண்ணோட ஜெராக்ஸு வேலைவாய்ப்பாளத்தில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோடய ஜெராக்ஸு இந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் குறிப்பிடுவீங்கள்ல அப்போ வந்து உங்களோட மொபைல் ஃபோனோட சேர்த்து அட்ரஸை குறிப்பிடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மினிமம் எலிஜிபிலிட்டி எயித்து கேட்டிருக்காங்க பட் வந்து ஒர்க்கர் லெவல் போஸ்டிங் தான் எயித்து டென்த்து டுவெல்த்து வரையும் நீங்கள் இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் மேலே உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் ஆனால் டிப்ளமோ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்களாம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா பணியின் தன்மை அது மாதிரி தான் இருக்கும் எய்த்து லெவலுக்கு என்ன பணி கொடுக்கணுமோ அதான் இதில் கொடுக்க போகிறாங்க ஒர்க்கர் பணி தான் கொடுக்க போகிறாங்க நான் என்ன பரிந்துரைக்கிறேன் அப்படின்னா எயித்து பாஸ் பண்ணவங்க டென்த்து பாஸ் பண்ணவங்க நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம் அதிகபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கு மேலே படித்தவங்க இதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது உங்கள் படிப்புக்கு தகுந்த வேலை வரப்போ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் சம்மந்தம் இல்லாமல் அப்ளை பண்ணி போயிட்டு போயிட்டு வர செலவு இருக்குது அங்கே போய் வேலை பிடிக்காமல் அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது அதை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ட்ரை பண்ணுறது இன்னுமே சிறந்தது வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வேறு எந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்தாலும் நான் கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்